ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து எப்படி வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது, டிவைட் பண்ணாமே அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து 3 டிவைட் பண்ணுறது, எப்படி அப்படின்னா ஃபைண்டிங் ரிமைண்டர் வித்தவுட் லென்த்தி டிவிஷன், லென்த்தியாக டிவைட் பண்ணாமல் ஒரு சின்ன நம்பர்ஸாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன நம்பர்ஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 3 எப்படி ரிமைண்டர் கொண்டு வருது அப்படின்றது, 3 டேபிளில் டிவைட் பண்ணாமல் வந்து எப்படி ரிமைண்டர் கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். பட் ஆனால் 27, 37க்கு வந்து நம்ம டிவைட் பண்ணாமல் எப்படி கொண்டு வந்து தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் வந்து இவ்வளோ பெரிய நம்பராக இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன நம்பர்ஸாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து 3, ஃபார் எக்ஸாம்பிள் 5 டிஜிட் 6 டிஜிட் இருக்குது அப்படின்னா 3 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர் அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த மாதிரி 7, 11, 13 இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். லென்த்தியாக டிவைட் பண்ணாமல் எப்படி வந்து சின்ன நம்பராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிளிக் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான அதை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துருங்க. அப்படின்னா அப்போ இன்னொரு சொல்கிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைண்டிங் ரிமைண்டர் வித்தவுட் லென்த்தி டிவிஷன், லென்த்தியாக டிவைட் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் எப்படி 3 டிவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, 23,516 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான், ஃபஸ்ட் வந்து சம் ஆஃப் டிஜிட்டை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2+3+5+1+6+ அவ்வளோதான் கான்செப்ட். 2+3 வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 5, 5+5 வந்து 10, 10+1 வந்து 11, 11+6 வந்து 17. அதான் அந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2+3+5+1+6 அவ்வளோதான் கான்செப்ட். எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அப்போ வந்து 17 கிடச்சி திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது இன்னும் சின்னதாக்குறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா 17 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1+7 பிரிக்கலாமா 17. இப்போ 17 1+7 பிடிச்சோம் அப்படின்னா 1+7 வந்து நமக்கு 8 கிடைக்கும். திரும்ப வந்து 8 சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து நம்ம ஈஸியாகவே வந்து 3 டிவைட் பண்ணலாம். இப்போ 8-3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். இன்னும் நிறைய ப்ராப்ளம் பார்க்கலாம். 7124520 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து சம் ஆஃப் த டிஜிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னா 7+1+2+4+5+2+0+3 சொல்லி வரும். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். 7+1 வந்து 8, 8+2 10, 14, 19, 19+2 வந்து 21+0, 21+3 வந்து நமக்கு 24 கிடைக்குது. அப்போ வந்து நம்ம சம் வந்து 24 கிடைச்சிது. அப்போ 24 வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா 2+24 எப்படி எல்லாம் 2+4 சொல்லிடலாம். அடுத்து 2+4 வந்து நம்ம 6 கிடச்சிடும். 6 கண்டிப்பாக வந்து 3 டைம் டிவைட் பண்ணோம். எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 2 டைம்ஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைச்சிடும். அடுத்து இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். 2, 1, 2, 4, 3, 7, 2, 5 சொல்லி கொடுத்துருவோம். இதுவுமே வந்து சிம்பிள் தான். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா 2+1+2+4+3+7+2+5 சொல்லி வரும். அதை எப்படி ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். 2+1, 3, 3, 5, 5, 9, 9+12, 12+7, 19, 19+2 வந்து 21, 21+5 வந்து 26 கிடைக்குது. இது எப்படி அப்படின்னா 26 டேட்டா கண்டு அப்படின்னா 2+6 சொல்லி போடலாம். அப்போ 2+6 வந்து நமக்கு 8 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் 8 வந்து கண்டுபிடிச்சலாம். எப்படி அப்படின்னா வந்து 3, 2, 6 அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 2 கிடைச்சிரும். அடுத்து இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். எப்படி வந்து டிவைட் பண்ணுறது 27 ஆலையும் 37 ஆலையும் அப்படின்றத பற்றி பார்க்க மாட்டோம். பட் ஆனால் வந்து ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேக் ட்ரிப்ளெட்ஸ் ஃப்ரம் யூனிட் பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்டாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டில் எடுத்தோம் அப்படின்னா 3 டிஜிட் லாஸ்ட்டில் 2 டிஜிட் தான் இருக்குது. சரி பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க. அப்போ லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்டாக எடுக்கணும். அதை வந்து ட்ரிப்ளெட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ 3 டிஜிட்டாக எடுத்துக்கலாம். 0, 3, 2+1, 2, 5, 125+25 அப்படியே எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 182 கிடைக்குது. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 182 வந்து நம்ம வந்து 27 டிவைட் பண்ணிக்கலாம், 37 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 27 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 டைம்ஸ் 162 கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் வந்து 20 கிடைக்கும். அதே 182 வந்து 37 பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 34 கிடைக்குது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் எப்படி சால்வ் பண்ணுவோம், 27 37 கிடைச்சி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைண்டர் எப்படி வந்து லென்த்தியாக டிவைட் பண்ணாமல் எப்படி வந்து ஷார்ட்கட்டில் டிவைட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து உங்களுக்கு 27 டிவைட் பண்ணுங்கள், 37 டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த
இந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து லாஸ்ட்லேருந்து 3 3 டிஜிட்டாக வந்து பிரிக்கணும். 3 3 டிஜிட்டாக பிரித்ததுக்கப்புறம் விட்டால் லாஸ்ட்டாக 2 டிஜிட் இருந்தாலும் 1 டிஜிட் இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் பிரிக்கும் போது மட்டும் 3 3 டிஜிட்டாக பிரிச்சுட்டு வாங்க. பிரித்ததுக்கப்புறம் விட என்ன பண்ணோம் அப்படின்னா 3 3 டிஜிட்டாக பிரிச்சது வந்து அப்படியே ஆட் பண்ணும், ஆட் பண்ணி போட்டுணும். இந்த ஆட் பண்ணி போட்டு ஒரு ஆன்சர் வருது பார்த்திங்களா, அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 27 டிவைட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 27 டிவைட் பண்ணுறீங்க லாஸ்ட்டாக ஒரு ஆன்சரை, இல்லை எனக்கு 37 டிவைட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 39 டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து 7 ஆல் 11 ஆல் 13 ஆல் எல்லாம் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லென்த்தியாக இது பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 2 1 3 4 2 1 3 சொல்லி கொடுத்துருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டிஜிட்ஸை வந்து இதாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 3 டிஜிட்டாக எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 டிஜிட்டாக எடுத்துகிட்டா 3 டிஜிட் எடுத்துகிட்டா லாஸ்ட் சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது, அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் விட என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது ரெண்டையும் ஒரு பேராக எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து அதில் வருது பார்த்தீங்களா ஆன்சரு, அதில் வர ஆன்சரையும் இதையும் வந்து ஒரு பேராக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஆல்டர்னேட் சம் பண்ணுறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பண்ண அப்படின்னா வந்து 215 மைனஸ் 134 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 81 கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த 81 தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 7 டிவைட் பண்ணுறேன், 11 டிவைட் பண்ணுறேன், 39 டிவைட் பண்ணுறேன். அப்போ 7 டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது 4 கிடைக்குது. நான் இதே வந்து 11 டிவைட் பண்ணால் அப்படின்னா ரிமைண்டர் எனக்கு 4 கிடைக்குது. இதே வந்து 81 வந்து 39 டிவைட் பண்ண அப்படின்னா வந்து எனக்கு வந்து 3 கிடைக்குது. எப்படிலாம் அப்படின்னா வந்து இதில் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டு 7 ஆல் 11 ஆல் 13 ஆல் டிவைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதில் வந்து 7 ஆல் எப்படி டிவைட் பண்ணுது, 11 ஆல் எப்படி பண்ணுது, 13 ஆல் டிவைட் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து 3 3 டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். லாஸ்ட்லேருந்து 3 3 டிஜிட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து சம் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா வந்து இதையும் இதையும் பண்ணணும், இதையும் இது கூட இன்னும் எதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பண்ணணும். நமக்கு வந்து ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது, இப்போ 134ன்றது. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் வந்து இன்னொரு 3 டிஜிட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதையும் பண்ணலாம். பட் ஆனால் 3 டிஜிட் நம்பர் வந்து இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதையும் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து இதில் எதுவுமே வந்து இதுக்கான பேர் இல்லாதனால அடுத்த 3 டிஜிட் நம்பர் இல்லாதனால அந்த 3 டிஜிட் நம்பரை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். 134 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். அதனால் தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து 134 பண்ணிருக்கோம். அப்போ இந்த நம்பரையும் வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இவ்வளோதான் கான்செப்ட். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் நம்பர் இருந்தாலும் 7 ஆல் 11 ஆல் 13 ஆல் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் நம்பர் கொடுத்தாலும் 27 ஆல் 37 ஆல் டிவைட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பேர் நம்பர் கொடுத்தாலும் 3 ஆல் டிவைட் பண்ணி எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினைச்சு.